இனத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் சட்டத்துக்கும் சொந்தமாக நமது விவசாய குடும்பமாக அவர் பேசும் பேச்சை தினந்தோறும் மனப்பாடமாக வச்சிருக்கேன். எத்தனாம் தேதி அக்னி பரிசுல பேசினார், அவர் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, அவர் எப்படியெல்லாம் பதில் சொன்னார், அதுக்கு என்னென்ன சொல்லிருக்காரு விவாதம் பண்ணி இருக்கிறாரோ அத்தனை வாய்மொழியாக என் மனதில் பதிந்துள்ளது. ஏன்னா நம்ம தமிழ் நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கு எல்லாத்துக்குமே வந்து மிக அருமையாக தெளிவாக சொல்லுவார், உணர்ச்சியோடு சொல்லுவார். மத்த எத்தனையோ பேர் வந்து வந்திருக்காங்க, விஞ்ஞானிகளா இருக்கட்டும் அரசியல்வாதிகள் இருக்கட்டும் என்னென்ன கட்சிகளா இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்கள் வந்திருந்தாலும் இந்த உணர்ச்சியில் அவர் கல்லிலும் அவர் மனதிலும் அவர் வயிற்றிலும் எழுந்து வரும் அந்த வார்த்தைகளை கைய அவர் சொல்லுவார். ஒவ்வொரு வார்த்தையும் இடையிடையாக இடிப்பார். ஆனா வந்து அவர் சொன்னார் ஒரே ஒரு அதுதான், ரஜினிக்கு 65 வயசு, அவர் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு என்ன நினைக்கிறான்னு கேட்டாங்க. ஏன் தமிழகத்துல வந்து விஞ்ஞானம் இல்லையா, தமிழ் அறிஞர்கள் இல்லையா, விஞ்ஞானிகள் இல்லையா, அறிஞர்கள் இல்லையா, படிக்கலையா, யாருக்கு என்ன தெரியாது, முதற்கட்ட போராட்டம் 22 நாட்களாக நடத்தப்பட்டது, அதுல இங்க காந்த ரத்தம் தான் வழியல, அவ்வளவு பேர் அந்த ஹைட்ரோகார்பனை பத்தி எத்தனை அடிக்கு இறக்குவாங்க, எத்தனை அடிக்கு சைடு விடுவாங்க, என்னென்ன சொல்லலாமோ அவ்வளவு எங்களுக்கு பாடமா முதல் பச்சையர் முடிஞ்சு வச்சு செயலியர் புறல் போராட்டம் ஒரு 20 அதுவும் முடிஞ்சு வச்சு. அண்ணன் கலந்து வந்தாரு, அண்ணன் பேர் இயக்குனர் படத்தில் இயக்குனர் கௌதமன் வந்தாரு, தொழில் திருமாவளவன் வந்தாரு, வேல்முருகன் வந்தாரு, வருகிற எல்லாருமே வந்தாங்க, நல்லா சொன்னாங்க, எல்லாமே மனப்படமா இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு குரல் கொடுத்தவர் போர் கொடுப்பவர் இன்னும் நம்மோட இருப்பவர் இங்கே வந்து அமைதியாக உட்கார்ந்தவர் அங்கே நிச்சயமா சின்னப்ப தந்தை வாழ்த்து நான் பேச நினைக்கிறேன். ஏன்னா அவர் இல்லாட்டி நம்ம இல்லைங்கிற மாதிரி இப்ப எனக்கு தோணுது. அவர் பேசும்போது அப்படி கொதிச்சேரும் எனக்கெல்லாம் வந்து ஐயோ அண்ணனை நேரடியே போய் காண்டுவோமா, அண்ணனை போய் பாக்கணுமே, அண்ணனுக்கு ஒரு ஆளு சார் கொடுப்போமா அப்படின்னு ஒருவர் எனக்கு நினைப்பேன். அப்படி பேசிருக்காரு ஒவ்வொரு பேசுறேன் படிக்கிறதுமா கேட்டாரு. ஏன் ஒரு ஏழை குடியை சேர்ந்தவர் அரச மருத்துவர் பள்ளிக்கூடத்துல ஒரு ஆடம்பரத்துல ஒரு அரச மருத்துவர் பள்ளிக்கூடம் படிச்ச வேணாம் அப்படி சொல்லியிருக்காரு. சொன்னாரு அன்னைக்கு நீட்டை பண்ணி பேசுறது நான் பார்த்தேன். அப்ப சொன்னாரு ஒரு ஆடம்பர் அவர் அரச மடம் ஒரே பாத்தியார், கணக்குக்கும் ஒரு பாத்தியார், தமிழுக்கும் ஒரு பாத்தியார், அரியலுக்கு ஒரு பாத்தியார், வடவேலுக்கு ஒரு பாத்தியார், இங்கிலீஷுக்கு ஒரு பாத்தியார், அது அத்தனை வாத்தியத்துக்கும் ஒரே ஆகும். இது மாதிரி பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு மரத்தில் படிச்சதுதான் நான். ஏன் அப்படி படித்தவங்க இதுல வந்து சாரி சாரக்கூடாதா, நீட்டு படத்துல வச்சு 4 சேர்த்துட்டு 4 கொஸ்டின் அறிமுகப்படுத்தி அதுல வந்து அவங்களை தேர்ந்தெடுத்து வைக்கிறது. அப்ப நம்ம தமிழ் மாநில விவசாய குடிமக்கள் ஆண்மகனா இருக்கட்டும் ஆண்மகளா இருக்கட்டும் விவசாய குடியை சேர்ந்த ஒரு 7 தொழிலாளர்களுக்குள்ளே ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு ஒரு டாஸ்டா இருந்தாரா, படிச்சுதானே என் கட் ஆஃப் மார்க் வாங்குது, மார்க் கட் ஆஃப் இருந்தா தானே டாஸ்ட் சீட்டு கொடுக்குறேன், அதை வந்து அப்ப அறிவியல் கூறிய யாருக்கு அந்த அறிவியல் வரும், அந்த ஊசி மார்க் போட்டா சரியான நோய் நமக்கு தீரும், அதான் கட் ஆஃப். இப்ப நீட்டு வச்சிருக்கு இது 12 எப்படி வேணாலும் ஆந்திரக்கார வந்து எந்த வாக்கிலையும் குத்துவேன், புறவை எடுக்கிறதெல்லாம் கிட்டி எடுத்தா கிட்டி எடுக்கிறதெல்லாம் கட்ட போய் எடுத்தா இது மாதிரிதான் நடக்குது. நம்ம மீண்டும் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன் யாரு வேணும் என்ன வேணும் சொல்லு, போராடுறதுக்கு போறோம். அதோ எங்க வீட்டுக்காரர் வெளியில இருந்தாலும் சரி, அதோ நம்ம போராடுறதுக்கு போறாங்க ரைட் அப்படின்னு புள்ளைய பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் முடியாது. ஐயா சிதம்பு செல்வர் சரி சீமான் ஐயா அப்படின்னு ஒரு நம்ம எப்படி பாக்குறோமோ பாரு, ஒருத்தரை ஒரு அண்ணனை பார்த்தா அண்ணன், மாமாவை பார்த்தா மாமா, அத்தைய பார்த்தா, நம்ம பாக்குற விதத்துலதான் இருக்கு, நம்ம பாக்குற விதத்துலதான் இருக்கு. இப்ப எங்களை எந்த கண்ணோட்டத்துல பாத்துருக்காரு முதலமைச்சர் தெரியுமா, ஒரு கேசராக போராட்டம், குழந்தைகளை வைத்து குழந்தைகளை வைத்து தாய்மார் பெண்மணிகளை வைத்து ஒரு கேசனா போச்சான், யாருக்கு முதலமைச்சருக்கு, அட கடவுளை நான் தான் கேட்கிறேன், உங்க நாற்காலி பேசனா போச்சா, எங்க போராட்டம் பேசனா போச்சா, அப்புறம் ஒரே நாற்காலிக்கு 6 வேறியா, 6 வேறி திமுக இருக்கட்டும் திமுக நான் பேசல, கட்சியை பத்தி பேசல, சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு பேசுறேன். அது மாதிரி ஒரு சேருக்கு அவளுக்கும் நடக்குது. அப்ப இந்த ஆட்சியை பத்தி என்ன சொல்லணும், வாக்குறுதியை கொடுத்து கொடுத்து எல்லாம் உங்களுக்கு யாரா சொல்லல, தமிழிசை அம்மா இருக்கட்டும், சொல்றா இருக்கட்டும், வந்து எச் ராஜாவா இருக்கட்டும், யார பாலகுரு நாராயண அந்த சம அவங்க பேசுற போது பார்த்தா அப்படி வெடப்பா இருப்பாரு, மேற்பட பேசுற பாத்தியம்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் முகமும் ஒரு வழிவா இருக்கும். அந்த பாசாக்காரன் பேசும்போது இப்ப இது பேசும்போது
அப்படி ஒரு உறப்பாருப்பாங்க. ஏன்னா நாம தானே ஆட்சியில இருக்கோம், நீங்க என்ன சொன்னாலும் நடக்காது அப்படிங்கிற கட்டத்துல அவர் இருப்பாங்க. நாங்க செய்ய வைக்கிறோம் அப்படின்னு அண்ணன் பேசுவாரு. மத்திய அரசாங்கமே இந்த திட்டத்தை கொண்டு வர நீ நல்லா இருப்பியா, வயதற்று சொல்லி உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது மாதிரி எல்லாம் இங்க நிறைய பேர், இங்க எல்லா மக்களுமே விழிப்புணர்வோட இருக்கிறோம். அது வந்து நேர்பட பேசிட்டே வந்துருச்சு. எப்படின்னா நெடுவாசல் இருக்க தாய்மார்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் மிக விழிப்புணர்வோட இருக்காங்க. இந்த போராட்டம் கைவிடப்பட்டாங்க. இந்த போராட்டத்தை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கைவிட வரை போராடுவாங்க, உயிர் உள்ள வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். இது போராட்டம் போராட்டம், வெள்ளட்டும் வெள்ளட்டும். நிறைய பேசலாம், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அதனால வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி இருக்கேன்.